ஹை வைஃபை கனெக்ஷன் வித் லார்ட் அப்படின்னு போட்டிருக்கேன். ஏன்னா வைஃபைனா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும்தான் எடுக்கும். இது வந்து ஹை வைஃபை, எங்கனாலும் எடுக்கலாங்க. ஆண்டவர் சிறைச்சாலையில் இருந்த ஜபத்திற்கும் பதில் தந்தார், சிம்மாசனத்திலிருந்து ஜபித்த ஜபத்திற்கும் பதில் தந்தார், போர்க்களத்திலிருந்து ஜபித்த ஜபத்திற்கும் பதில் தந்தார். தயவு செய்து உலகத்தின் சக்சஸோட உங்களுடைய சக்சஸையும், அவர்கள் சக்சஸ் என்று வைத்து அளந்து கொண்டிருக்கிற அளவுகோலை வைத்து உங்களுடைய சக்சஸை நீங்கள் அளக்க வேண்டாம். மறுபடியும் சொல்றேன், உலகம் சக்சஸ் என்று அழைத்து கொண்டிருக்கிற அந்த சக்சஸ், அந்த மெஷரிங் டேப்பை வச்சு உங்களுடைய சக்சஸையும் என்னுடைய சக்சஸையும் அளக்கக்கூடாது. கர்த்தர் நம்மை எக்யூப் பண்ணியிருக்கிறார், அவர் நம்மை அழைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவருடைய அழைப்பும் அவருடைய தெரிந்து கொள்ளுதலும் மாறாதவைகள். கார் இருளில் இருக்கிறவர்களுக்கு பேரொளி கொடுக்கப்பட்டது. இப்பொழுது நீங்களும் நானும் ஒளியாக இல்லாவிட்டால் அந்த இடத்திலே யார் ஒளியாக இருக்க முடியும்? ஒரு கிறிஸ்தவனும் கிறிஸ்தவளும் ஒளியும் உப்புமாக இல்லாவிட்டால் அந்த இடத்துல வேற யார் இருக்க முடியும்? கர்த்தர் நம்மளை நம்பி கொடுத்த ஊழியம், கர்த்தர் நம்மளை நம்பி கொடுத்த ஆத்துமாக்கள், அவர்களுக்காக ஜெபிப்பதும் அவர்களுக்கு கர்த்தருடைய அன்பை பகிர்ந்து கொள்வதும் நம்மேல் விழுந்த கடமை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய பைபிள் ஸ்டடிக்கு ஆதாரமாக ஜெபத்தை குறித்து பேசலாம் என்று நான் இன்று நினைத்திருக்கிறேன். ஜெபம் என்பது ஒரு பிரிட்ஜ், ஜெபம் ஒரு எக்ஸலன்ட் பிரிட்ஜ் பிட்வீன் அவர் ஃபாதர் இன் ஹெவன் அண்ட் அஸ் த்ரூ அவர் லவ்விங் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட், எம்பவர்ட் பை தி பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவருடைய துணிவோடும் அவருடைய துணையோடும் இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரினாலே பரிசுத்த தேவனிடத்திற்கு நாம் செல்வது ஜெபம். அப்போ இந்த ஜெபத்தை குறித்து தியானிக்கும் போது நம்ம இங்கிருந்து ஜெபிக்கிறோம், பரலோகத்தில் இருக்கிற தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு நமக்கு பதிலளிக்கிறார். அப்போ வைஃபை கனெக்ஷன் டு ஆல்மைட்டி காட் அப்படி என்று நான் விளக்கப்படுத்தினேன். வைஃபை கனெக்ஷன், வைஃபைனா கூகுள் பண்ணி பார்த்தேன், அதுல இப்படி இருக்கு பாருங்க, எ ஃபெசிலிட்டி அலோயிங் கம்ப்யூட்டர்ஸ் ஸ்மார்ட் போன்ஸ் ஆர் அதர் டிவைசஸ் டு கனெக்ட் டு த இன்டர்நெட் ஆர் கம்யூனிகேட் வித் ஒன் அனதர் வயர்லெஸ்லி வித் இன் அ பர்டிகுலர் ஏரியா. நான் வயர்லெஸ்லின்னு வர வரைக்கும் எனக்கு அது சரியாக தான் இருந்துச்சு, ஆனால் வித் இன் அ பர்டிகுலர் ஏரியா அப்படிங்கிற வந்த உடனே அதுலருந்து அதனுடைய வார்த்தைகள் ரொம்ப தெளிவாக வர ஆரம்பிச்சிது. வைஃபை கனெக்ஷன் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும்தான் இருக்கும், மேபி 10 ஏக்கர்ஸ், 100 ஏக்கர்ஸ், ஒரு கேம்பஸ் இந்த மாதிரி அங்கங்கே ரவுட்ரு வச்சு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் வானாதி வானங்கள் உருவாக்கப்பட்ட விதத்தை கர்த்தருடைய வேதத்தில் நாம் வாசிக்கும் போது அவர் ஒரு வார்த்தை சொல்ல யூனிவர்ஸ் உருவானது. ஆனால் தேவாதி தேவன் மண்ணை தொட்டு ஆதாமை உருவாக்கினார். அந்த பரிசுத்த தேவனோடு நாம் பேசுவது ஜெபம். அது வந்து ஒரு வழி கம்யூனிகேஷன் அல்ல, இருவழி பேச்சு. நாம் பேச அவர் கேட்க, அவர் பேச நாம் கேட்க, இதுதான் ஜெபம். இந்த ஜெபத்தை குறித்து கர்த்தருடைய வார்த்தை எப்படி என்ன சொல்லுகிறது என்பதை நாம் இந்த இடத்துல பார்ப்போம். பைபிளிக்கல் ஹீரோஸ் என்று அழைக்கப்படக்கூடிய சில ஹீரோஸுடைய லைஃப்ல எப்படி ஜெபம் பண்ணாங்க, பாசிட்டிவான ஜெபம், நெகட்டிவான ஜெபம், எந்தெந்த சூழ்நிலையில ஜெபித்தார்கள், கர்த்தர் எப்படியாக பதிலளித்தார், நம்முடைய மைண்ட் செட், நம்முடைய மனநிலை ஜெபத்திற்கு ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து நம்முடைய இருதயத்தை ஊற்றும் போது நம்முடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக நாம் பார்க்கலாம். முதல் முதலாக கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டவர் வானத்தையும் பூமியை எல்லாம் உருவாக்கிவிட்டு எல்லாவற்றையும் உருவாக்கிவிட்டு ஆதாமை உருவாக்கினார், ஆதாமிலிருந்து ஏவாளை உருவாக்கினார். ஆனால் அவர்கள் அவர்களுக்கென்று அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பாவம் இந்த உலகத்திலே பிரவேசித்த பொழுது அவர்கள் அவருக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். ஆதியாகமம் 3:9 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார்.
21வது வசனத்தில் இருக்கு, அவர்களுக்கு உடுத்தினார். இந்த ஆடை என்பதை நாம் சால்வேஷன் என்று எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தர் நமக்கு ஆவிக்குரிய ரட்சிப்பு என்கிற ஆடையை கொடுத்திருக்கிறார் நமக்கு. அதான் இப்போ நியூ டெஸ்டமெண்ட்ல நீயே அந்த ஆலயம், யூ ஆர் த சர்ச். பழைய ஏற்பாட்டு காலத்துல சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரேவேல் மக்களுடைய பாளையத்திலே உலாவி வந்த தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அதாங்க ஒரு பரிசுத்தாவியானவரை பெற்ற ஒரு நியூ டெஸ்டமெண்ட் லைஃப். இந்த காலகட்டங்களில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்மளுடைய ஜெப வாழ்க்கை, ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பின் ஆடை நம்மிடத்துல இருக்கிறதா? நம்ம வந்து ஆண்டவரோடு ஒரு கான்ஸ்டன்ட் கான்டாக்ட், ஒரு தொடர்ச்சியான தொடர்பு. நம்ம சிலர் நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணும்போது, இந்தியாவில் நீங்கள் இப்போ பேசுனீங்கன்னா தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கிறார் என்று வரும், ஒரு ஒரு ரெக்கார்டட் மெசேஜ் வரும். நம்ம வந்து ஆண்டவரோடு எப்பவுமே தொடர்பு எல்லைக்கு உள்ளதாக இருக்கணும், வெளியே போகவே போகக்கூடாது. அதற்கு சில உதாரணங்களை நாம் பார்த்து ஜெபித்து முடிக்கலாம். ஆபிரகாம் ஆதியாகமம் 18:18 ஆபிரகாமுடைய மைண்ட் செட் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆபிரகாம் வாழ்ந்த காலங்களிலே கர்த்தருடைய வேதம் எழுதப்படவில்லை. ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், 5 ஆகமங்களை கர்த்தருடைய வேதத்தின்படி அந்த எழுத்து பூர்வமாக கொண்டு வந்தது கர்த்தர் பயன்படுத்திய பாத்திரம் அப்படின்னு சொன்னா மோசே. முதல் 5 ஆகமங்களை எழுதியது மோசே. ஆபிரகாம் வாழ்ந்த காலம், அவர் பைபிளே வாசிக்கலங்க, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று தேவன் ஆபிரகாமிடம் வந்து சொல்லுகிறார். என் சிநேகிதனாகிய ஆபிரகாம், ஏன் அப்படி சிநேகிதன் என்று அழைத்தார் என்றால், ஆபிரகாம் வந்து ஆண்டவரோடு ஒரு ஃபெலோஷிப், ஒரு ரியல் ரிலேஷன்ஷிப், தமிழில் சொன்னால் ஒரு உண்மையான ஒரு உறவு. கர்த்தருக்கும் ஆபிரகாமுக்கும் ஒரு சிறு இடைவெளி கூட இல்லை, ஒரு ஃபெஸ்ட், ஒன்று சின்ன இடைவெளி கூட இல்லை. நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருக்கும் இடையில் ஒரு இடைவெளி கூட இருக்கக்கூடாது. 50 பேர் இருந்தார் அழிப்பீரோ சோதோம் குமாராவுக்காக, எவ்வளவு அழகாக பரிந்து பேசுகிறார். 27வது வசனம் பார்த்தீங்கன்னா, தூளும் சாம்பலுமா இருக்கிற அடியேன், எங்கிருந்து இந்த வார்த்தைகளை எடுத்தாருன்னு தெரியலங்க. தூளும் சாம்பலுமா இருக்கிற அடியேன், தூளும் சாம்பலும், சாம்பல்லாம் எரிக்கப்பட்ட பொருள், இருக்கிற அடியேன், நான் ஒண்ணுமே இல்லாண்டவரே நீங்க தான் அப்படின்னு சொல்லி 40 கேட்கிறாரு, 30 கேட்கிறாரு, 20 கேட்கிறாரு, 10 கேட்டு நிப்பாட்டிட்டார். அது ஆபிரகாமின் ஜெபம், ஆண்டவரோடு ஒன் ஆன் ஒன் என்கவுண்டர் வித் லார்ட். அப்போ ஆபிரகாமுடைய மைண்ட் செட் சோதோம் குமாரா ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மைண்ட் செட் இந்த உலகம் அழிவுக்காக அல்ல, அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கப்படுகிறதற்கே. நான் அழிக்கிறதற்கு வரவில்லை, உருவாக்குகிறதுக்கு வந்தேன் என்று சொன்ன தேவன் நம்மோடு இருக்கிறார். அடுத்து மோசையுடைய லைஃப் பார்த்தீங்கன்னா, யாத்ராகமம் 32வது 9-14 நீங்கள் வந்து ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, பிறகு டைம் இருக்கும்போது நீங்கள் வாசித்து பாருங்கள். மோசே எப்படியாக ஆண்டவரோடு போராடுகிறார். ஆண்டவரே, நீர் எவ்வளவு பெரிய தேவன், நீர் வந்து இந்த பிள்ளைகளை விடுதலை செய்து வழி நடத்தி பராமரித்து போஷித்து காப்பாற்றி ஒரு 600,000 ஜனங்களுக்கு வந்து தண்ணி கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், அந்த பிள்ளைகள் இருப்பாங்க, அத்தனை பேரையும் நீங்கள் காப்பாற்றினீங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் அழித்தால் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு 13வது வசனம் வாசிக்கிறேன். உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும், இஸ்ரவேல்னா யாக்கோபு தேவ பிரபு, இஸ்ரவேலையும் நினைத்தரலும், உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொந்த இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்திரிக்கும் கொள்ளும்படிக்கும் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். இதுதான் பாசிட்டிவ் பிரேயர். ஆண்டவருடைய மனது ஒரு ஒரு அப்பா பையன் உறவு போல, ஒரு அப்பா மகள் உறவு போல, ஒரு அம்மா மகள் உறவு போல. அப்பொழுது இவர் ஜெபிக்கும் போது ஆண்டவர் எவ்வளவு அழகாக பதில் கொடுக்கிறார் பாருங்க. இவங்க மக்கள்
புசித்து குடித்து விளையாட எழுந்தார்கள். இது எங்கிருந்து கற்றார்கள்? அந்நிய தெய்வர்களை பின்பற்றுகிறவர்களை பார்த்து, ஒரு கவுண்ட் டு ஃபீட் காட்ஸ் பின்பற்றுகிறவர்களை பார்த்து கர்த்தருடைய பிள்ளைகள் படித்ததை கர்த்தர் மன்னித்து அவர்களை அழிக்கவில்லை. இப்போ நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய ஆஃபீஸ் செட்டப், நம்முடைய காலிக்ஸ், நம்முடைய சிட்டி, நம்முடைய ஸ்டேட், நம்முடைய கண்ட்ரி, இப்படி நம்முடைய உலகம், நல்ல கவனிங்க, கார் இருளில் இருக்கிறவர்களுக்கு பேரொளி கொடுக்கப்பட்டது. இப்பொழுது நீங்களும் நானும் ஒளியாக இல்லாவிட்டால் அந்த இடத்திலே யார் ஒளியாக இருக்க முடியும்? ஒரு கிறிஸ்தவனும் கிறிஸ்தவளும் ஒளியும் உப்புமாக இல்லாவிட்டால் அந்த இடத்துல வேற யார் இருக்க முடியும்? கர்த்தர் நம்மளை நம்பி கொடுத்த ஊழியம், கர்த்தர் நம்மளை நம்பி கொடுத்த ஆத்துமாக்கள், அவர்களுக்காக ஜெபிப்பதும் அவர்களுக்கு கர்த்தருடைய அன்பை பகிர்ந்து கொள்வதும் நம்மேல் விழுந்த கடமை. இது பாசிட்டிவ் ப்ரேயர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம யாபேசின் ஜெபம், 1 4:10. தேவரீர், என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி முதுகரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். அப்படி கேட்கும்போது கர்த்தர் அழகாக யாபேசுக்கு பதில் தருகிறார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். பாசிட்டிவ் ப்ரேயர்ஸ். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். கர்த்தருடைய கரத்தில் காலங்கள் இருக்கிறது. நாம் வேண்டிக் கொள்கிற ஜெபம் கர்த்தர் 3 விதமாக பதில் தருகிற தேவன். 1, இல்லை. மோஸ்ட் ஆஃப் த திங் இல்லை. நம்ம இல்லைன்னு ஏன் என்று நம்ம கேட்க நமக்கு உரிமை இல்லை. ஏனென்றால் கர்த்தர் நமக்கு இல்லை என்று சொல்லும் போதும், ஆம் என்று சொல்லும் போதும், பொறுத்திரு என்று சொல்லும் போதும் ஏதோ ஒரு மீனிங் இருக்கு. அதாவது சவுல் அந்த கிங்டம் எக்யூப் பண்ணார். சவுல வச்சு முதல்ல நல்ல ஓரளவுக்கு டெவலப் ஆன பிறகு அந்த கிங்டம் எடுத்து தாவீது கையில கொடுத்தார். உண்மை, பைபிள்ல இருக்கு. கர்த்தர் வந்து தாவீதை வந்து 17 வயதுல அபிஷேகம் செய்து தாவீது கிங்ஷிப் எடுக்கும்போது 30 வயது, 40 வருடம் அரசாட்சி செய்கிறார். 70வது வயதில் கர்த்தருடைய ராஜ்யம் போய் சேருகிறார். அதே சமயத்துல மோசேயுடைய வாழ்க்கையிலே 40 வருடம் அரண்மனையிலும், 2வது 40 வருடம் ஆடுகளின் பின்பதாகவும், 3வது 40 வருடம் ஒரு லீடராகவும் மாறுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்கள் 12 ordinary men, 12 சாதாரண மனிதர்களை கொண்டு தேவன் அசாதாரணமான காரியங்களை செய்தார். இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, நம்ம பொதுவா நம்மளுடைய தமிழ் கல்ச்சர் எப்படின்னா, நம்ம எப்படி பேசி பழகிட்டோமோ என்னமோ தெரியல, நான் அதை அனுபவித்திருக்கிறேன். எப்படின்னா, அவரை பார், அவர் மெடிக்கல் காலேஜ் படிக்கிறார், இவரை பார், இவர் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறார். தயவு செஞ்சு யாரையும் பார்க்காதீங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தரை மாத்திரம் பாருங்கள். உங்களை ஒரு நோக்கத்திற்காக பிடித்திருப்பார். தாவீது செய்ய வேண்டிய ஊழியத்தை தாவீது தான் செய்ய வேண்டும். தானியேல் செய்ய வேண்டிய ஊழியத்தை தானியேல் தான் செய்ய வேண்டும். கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு ஊழியத்தை செய்வார் என்றால், உங்களை கொண்டு ஒரு ப்ராஜெக்ட் செய்வார் என்றால், கர்த்தர் அது உங்களுக்கான ப்ராஜெக்டை உங்களுக்கு எக்யூப் பண்ணி, உங்களுக்கு அதிலே ஞானத்தை கொடுத்து, மொழியை திறனை கொடுத்து அதனை முடிக்க கர்த்தர் செய்வார். ஸோ அதற்காக என்ன பொருள் என்றால், நம்முடைய வாழ்க்கையை வைத்து மற்றவர்களுடைய வாழ்க்கையோடு அல்லது அவர்களுடைய வாழ்க்கையை வைத்து நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒரு நாளும் கம்பேர் பண்ணக்கூடாது. நம்ம இப்போ பாசிட்டிவ் ப்ரேயர்ஸ் நம்ம பார்த்தோம். டானியலுடைய ஜெபம், டானியல் 9:23 இருக்கிறது. நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க. நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நாம் வேண்டிக் கொள்ள தொடங்கும் போது கட்டளை கண்டிப்பாக வெளிப்படும். எப்படி என்றால், கர்த்தரோடு நாம் ஒரு உறவு வைத்துக் கொள்ளும் போது, அவரோடு நாம் நடக்கும் போது, அவருடைய பிரசன்னத்திலே நாம் இருக்கும் போது, கான்ஸ்டன்ட் கான்டாக்ட், தொடர்ச்சியான தொடர்பு கர்த்தரோடு, அவருடைய கிருபைகள், அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்தவர்களாக நாம் ஜீவிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும். அதற்கு அப்புறமாக நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபம், யோவான்
பதினேழாவது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். யோவான் பதினேழாவது அதிகாரம் மூன்றாவது வசனம், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்புகிறவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். பிதாவே, உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். ஆண்டவர் அழகாக, நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, தயவு செய்து உலகத்தின் சக்சஸோட உங்களுடைய சக்சஸையும் அவர்கள் சக்சஸ் என்று வைத்து அளந்து கொண்டிருக்கிற அளவுகோலை வைத்து உங்களுடைய சக்சஸை நீங்கள் அளக்க வேண்டாம். மறுபடியும் சொல்றேன், உலகம் சக்சஸ் என்று அழைத்து கொண்டிருக்கிற அந்த சக்சஸ் அந்த மெஷரிங் டேப்பை வச்சு உங்களுடைய சக்சஸையும் என்னுடைய சக்சஸையும் அளக்கக்கூடாது. கர்த்தர் நம்மை எக்யூப் பண்ணியிருக்கிறார், அவர் நம்மை அழைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவருடைய அழைப்பும் அவருடைய தெரிந்து கொள்ளுதலும் மாறாதவைகள். அதுக்கப்புறம் பாருங்க, நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். பரிசுத்த தேவன் எவ்வளவு அழகாக பாருங்க, இன்றைக்கும் இது பொருந்தும். இவ்வளவு அழகாக எழுதியிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர், நமக்காக நம்மளுடைய மொழியில எழுதி கொடுத்தார் பரிசுத்த வேதத்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோ இந்த பதினேழாவது அதிகாரத்தை நீங்கள் நேரம் இருக்கும்போது வாசிச்சு பாருங்கள். பரிசுத்த தேவன் எவ்வளவு அழகாக நமக்காக ஜெபித்து, நீர் எனக்கு தந்தவைகளையெல்லாம் உம்மால் உண்டாயிற்று என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் அந்த வார்த்தையை எடுத்து எடுத்து அப்படியே கொடுக்கிறார். இதெல்லாம் நம்ம பாசிட்டிவ் பிரேயர்ஸ் பார்த்தோம். இப்பொழுது ஒரு மூன்று நெகட்டிவ் பிரேயர்ஸ், மூன்றே மூன்று நெகட்டிவ் பிரேயர்ஸ் பார்த்துட்டு அப்புறம் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதையும் பார்த்து விட்டு ஜெபிக்கலாம். சிம்சோன் நியாயாதிபதிகள் பதினாறாவது அதிகாரம் முப்பதாவது வசனம். நீங்க சிம்சோனை பத்தி உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். சிம்சோன் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். சிம்சோன் ஆண்டவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர், ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்தவர், ஆண்டவருக்கென்று பெரிய காரியங்களை ஒரு தனி மனிதனாக நின்று சாதித்தவர். கர்த்தர் அழகாக அவரை நடத்தினார். ஆனாலும் அவரிடத்துல இருந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் அவரை விட்டு போனதை அறியாதிருந்தார். சிம்சோன் தனக்கு கைலாக கொடுத்து நடத்துகிற பிள்ளையாண்டானோடே வீட்டை தாங்குகிற தூண்களிலே தான் சாய்ந்து கொண்டிருக்கும்படி அவைகளை நான் தடவி பார்க்கட்டும் என்றான். சிம்சோன் தனக்கு கைலாக கொடுத்து நடத்துகிற பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்பட்ட சிம்சோன் அவனுக்கு கைலாக கொடுத்து நடக்கிறது ஒரு சிறு பையனோடு நடக்கிறான். தான் சாய்ந்து கொண்டிருக்கும்படி பாருங்க, ஆண்டவருடைய மார்பில் நம்ம சாய்ந்திருக்கணுங்க. அவர்களுக்கு வேடிக்கையை காட்டினான். வேடிக்கை பொருளாக சிம்சோன் வேடிக்கையை காட்டுகிறதை பார்த்து கொண்டிருந்தார்கள் 3000 பேர் சிம்சோன். அப்போ அவர் ஒரு ஜெபம் பண்றார். நல்ல கவனிங்க, நெகட்டிவ் பிரேயர், என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடிய கடவு என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. கவனிங்க, இவர் உண்மையாகவே மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் ஒரு பாசிட்டிவ் பிரேயர் கேட்டிருந்தால் நிச்சயமாக கர்த்தர் இந்த 2999 பேரையும் அழித்துவிட்டு சிம்சோனை மாத்திரம் காக்க வல்லமை உள்ள தேவன். நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் நம்ம பேசணும், எப்படியாக பவுல் ஒரு மனிதனுக்காக ஒரு ஷிப் முழுவதும் 276 பேர் கொண்ட அந்த ஷிப் முழுவதையும் பாதுகாத்தார் என்று நம்ம பார்த்தோம். ஒரு விசுவாசியும் டிராவல் பண்ணும்போது ஒரே ஒரு விசுவாசிக்காக அந்த முழு பஸ்ஸோ முழு ட்ரெயினோ முழு ஃப்ளைட்டோ அந்த முழு ஸ்டேட்டோ முழு கண்ட்ரியோ பாதுகாக்கப்படும். இதான் கர்த்தருடைய பெரிதான ஒரு கிருபை. தான் இதான் வந்து வேல்யூஸ், ஒரு பிலீவருடைய ஒரு வேல்யூ கர்த்தர் வந்து கொடுத்தது, கரெக்டா? ஸோ நெகட்டிவ் ப்ரேயர்ஸ் கவனமாக இருக்கணும். இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம். அடுத்ததாக எலியாவுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 19 அதிகாரம்
நான்காவது வசனம், எலியா பொதுவாக ஏதாவது ஒரு ஃபெயிலியர் நாம் எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்றால், அல்லது நம்ம ஒரு டிசைன் பண்ணி வச்சிருப்போம் இப்படித்தான் போக வேண்டும் என்று, அது சரியாக நடக்கவில்லை என்றால் உடனடியாக சொல்ற டயலாக் என்னன்னா, சாக வேண்டும். எலியா தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். நீங்க ஒரு நேரம் இருக்கும்போது வாசிங்க, ஒன்று ராஜாக்கள் 19வது அதிகாரம். இந்த எலியாவை பற்றி முன்பு நாம் படிக்கலாம். முதல் முதலாக வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ண கர்த்தர் உதவி செய்தார் எலியாவுக்கு. ஒரு மரித்தோர்ல இருந்து ஒரு லைஃப் கொடுத்தது எலியா, முதல்ல கர்த்தர் பயன்படுத்திய பாத்திரம். ஸோ அதனால இன்றைக்கு ஊழியங்கள் சக்சஸ்ஃபுல்லாக நடக்கிறதை வைத்துக்கொண்டு நாளைக்கு நம்மளுடைய ஊழியங்கள் சக்சஸ்ஃபுல்லாக நடக்கும் என்று சொல்ல முடியாது. அதாவது உலகத்திலே மாற்றம் இல்லாதது மாற்றம் மட்டுமே, சேஞ்ச் இஸ் இன்னவிட்டபிள், மாற்றம் தவிர்க்க முடியாதது. ஆனாலும் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லை என்று சொன்ன தேவன் நம்மோடு இருக்கிறார். எந்த சூழ்நிலைகளை மாறினாலும் அந்த சூழ்நிலைகளுக்கு மேலாக அதிகாரம் செலுத்துகிற தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான நெகட்டிவ் ப்ரேயர்ஸ் தவிர்க்கப்பட வேண்டும், அது அறவே மறுக்கப்பட வேண்டும். ஒரு நாளும் இந்த மாதிரியான இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருந்தா என்ன ஆயிருக்குங்க, தான் சாக வேண்டும் என்று கோரி நிறைய பேர், அது நம்முடைய கையில இல்லைங்க. எப்படியாக ஒரு பிறந்த நாள் ஒரு மனிதன் கையில இல்லையோ, அதுபோல அந்த மரண நாளின் மீது அதிகாரம் இல்லை. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய அதிசயங்களை செய்யட்டும். இன்னும் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை கர்த்தர் நம்மளை கொண்டு செய்ய திட்டம் வைத்திருக்கிறார். அதனால ஒரு நாளும் சாக வேண்டும் என்று விரும்பக்கூடாது எலியா வந்து விரும்புகிறார். ஆனா ஆண்டவர் அன்புள்ள தேவன். நான் முதலே சொன்னேன், ஆண்டவர் மூன்று விதமாக பதில் கொடுக்கிறார் என்று, இல்லை, பொறுத்திரு, ஆம். இல்லை என்பதற்கு ரெட் சிக்னலும், பொறுத்திரு என்பதற்கு எல்லோ சிக்னலும், ஆம் என்பதற்கு கிரீன் சிக்னலும் நீங்க அந்த கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த இதுக்கு ஆண்டவரே பார்த்துட்டாரு, இல்லை இல்லை இவருக்கு வந்து ஆன்சர் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி கொடுக்கல. இப்போ நீங்க இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்பதாக, ஒரு 20 வருஷத்துக்கு முன்பதாக நீங்கள் ஜெபித்த ஜெபத்திற்கு ஆண்டவர் சரி என்று பதில் கொடுத்திருந்தால் இன்றைக்கு உங்களுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிங்க. உட்கார்ந்து இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்த்தா, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தா, நம்ம எவ்வளவாக தவறாக ஜெபித்திருக்கிறோம், எவ்வளவாக தவறாக நாம் எடை போட்டிருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். ஸோ அதனால நெகட்டிவ் ப்ரேயர்ஸ் தவிர்க்கப்பட வேண்டும், அது அறவே முற்றிலும் அகற்றப்பட வேண்டும் நம்முடைய மனதிலே. நாம் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும் பொழுது, நம்ம வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்படும். அதான் தானியேலின் தேவன், நம் தேவன். இது ரெண்டாவது கேரக்டர். ஒன்று நெகட்டிவ் கேரக்டர் நம்ம பார்த்தோம், சிம்சோன். ரெண்டாவது எலியா, நெகட்டிவ் ப்ரேயர்ஸ். ஆனா கர்த்தர் பதில் கொடுக்கல பாருங்க. அதான் ஆண்டவருடைய அன்பு, அதான் டீப்பர் தேன் தி ஓஷன். சில நேரங்களில் ஆண்டவர் வந்து நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி பதில் கொடுக்கல அப்படின்னா, அதை விட பெட்டரா ஏதோ வச்சிருக்காருன்னு அர்த்தங்க. அதை விட பெஸ்ட் நமக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஸோ நாம வந்து ஆண்டவருடைய மனதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆத்துமாக்களுக்காக ஆண்டவர் நம்மளை வைத்து என்னெல்லாம் செய்கிறார் பாருங்க. நீங்க அப்படி அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு ஒரு 15 இயர்ஸ் அல்லது 20 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு ஆன்லைன் வந்து இவ்வளவு ஃப்ளரிஷிங்கா வரும்னு யாராவது நினைச்சு பார்த்துருக்கீங்களா? யூடியூப் அப்படின்னு ஒரு காலத்துல யூடியூபி அப்படின்னு வாசிப்பாங்க, யூடியூபி. கூகுள கூகுளி அப்படின்னு சொல்லுவாங்க. 2017 வருஷத்துக்கு முன்பதாக இப்படி நடந்திருக்கு. நானே கேட்டிருக்கேன், என்னது இது யூடியூப் அப்படின்னா என்ன, கூகுள் என்னன்னு சொல்லி பல ஆண்டுகளுக்கு, 17 இல்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட கேட்டிருக்கேன் நான். ஸோ ஆண்டவர் இந்த காலங்கள்ல, இந்த டிஜிட்டல் வேர்ல்டுல கர்த்தர் வந்து நம்மளை பயன்படுத்துகிறார், இன்னுமாக பயன்படுத்தட்டும். ஸோ நெகட்டிவ் ப்ரேயர்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையில, நெகட்டிவ் ப்ரேயர்ஸ் தேவையில்லை. இன்னும் ஒரு கேரக்டர் யோனா. அவருடைய மைண்ட் செட்டை நீங்க பாருங்களேன், இப்போதும் கர்த்தாவே என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும்,
நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமா இருக்கும் என்றான். 4:3 4வது வசனம் பாருங்க. அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். அல்ல கவனிங்க, 2வது கேட்கிறாரு. 9வது வசனம் பாருங்க. நீ ஆமணக்கு நிமித்தம் ஒரு சிறு செடி வளருது, எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தமும் எரிச்சலா இருக்கிறது நல்லது தான் என்றான். நல்ல கவனிங்க, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், வானத்தையும் பூமியையும் உருவாக்கின கர்த்தர், ஒரு மனிதனோடு என்கவுண்டர் பண்ணும்போது எப்படி பதில் சொல்றாரு பாருங்க. இது போல உங்களுடைய ப்ராஜெக்ட் லீடர்கிட்டயோ என்னுடைய ப்ராஜெக்ட் லீடர்கிட்டயோ நம்ம பேச முடியுமா? முடியாது, புரியவே முடியாது. அன்புள்ள தேவன், அந்த 120,000 ஆத்துமாக்களுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ? அதான் காட்ஸ் மைண்ட் செட் வெர்சஸ் மேன்ஸ் மைண்ட் செட். கர்த்தருடைய மனது ஒரு மனிதனுடைய மனது. அந்த நெகட்டிவ் ப்ரேயர் நம்ம பண்ணக்கூடாதுங்க. நெகட்டிவ் தாட்ஸ் யாருக்காவது இருக்குமானால் கர்த்தர் அத்தனை நெகட்டிவ் தாட்ஸையும் சிலுவை என்ற அடையாளத்தை வைத்து வரையுங்கள். பாசிட்டிவாக கர்த்தர் மாற்றி போடுவார். எப்படியாவது பேதுரு உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நெகட்டிவாகவே வரும். பேதுரு ரொம்ப க்ளோஸர் ஆண்டவரோடு, ரொம்ப க்ளோஸ், ரொம்ப இன்ஸ்டன்ட். ஆண்டவரே, நான் தண்ணியில் நான் நடக்கணும், இன்ஸ்டன்ட், உடனே நடந்து வா அப்படின்வாரு. ஆண்டவரே, நான் முங்குகிறேனே, நீ என்னை பார், நீ ஏன் சூழ்நிலைகளை பார்க்கிற என்று சொல்லி அழகாக பாடம் கற்றுக் கொடுத்த தேவன். இந்த டாக்ஸ் சீசன் வரும்போதெல்லாம் எனக்கு ஒன்று ஞாபகம் வருங்க. பேதுருவை போய் கேட்பார் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நம்ம டாக்ஸ் பே பண்ணுமா அப்படின்னு. ஆண்டவர் சொல்லுவார், நீ அந்த ஏரிக்கு போய் தூண்டில் போடு, முதலாவது அகப்படுகிற மீனை எடுத்து வாயை திறந்து பார், ஒரு வெள்ளிப்பணத்தை பார்ப்பாய் என்று சொல்லுவார். இதே மாதிரி அவர் போவார், போட்டு எடுத்து வெள்ளிப்பணத்தை எடுத்து டாக்ஸ் பே பண்ணுவார். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் வெள்ளிப்பணம் என்பது ப்ராஜெக்ட். கர்த்தர் நம்மை கொண்டு, ஆத்துமாக்கள் நம்மை கொண்டு, அது ஆல்ரெடி டிசைடட், ஆல்ரெடி ப்ரீ டெட்டர்மைண்ட். அதற்காக நம் வேலை, நாம வேலை செய்யாமல் இருக்கக்கூடாது. கர்த்தர் பவுலை பயன்படுத்தும் போது அநேக ஆத்துமாக்கள் வரும் என்று சொல்லும் போது பவுல் சும்மா இருக்கல, வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வேலை, என்னுக்கு கொடுத்த வேலை, நம்ம ஆண்டவருக்காக உண்மையோடு உத்தமத்தோடு செய்வோம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். 12 ஆர்டினரி மென்னை வைத்து ஒரு பெரிய, ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒர்க்கை எக்ஸ்ட்ராடினரி காட் செய்தார். அப்போதான் அந்த பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். சகரியா 4:6 நம்ம பார்க்கிறோம். ஸோ குயவனுடைய கைகளிலே நாம் எளிய களிமண்ணாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மை வணைகிறார். சபையார் அப்போஸ்தலர் 12:5 பார்த்தீங்கன்னா, பேதுரு வந்து சிறைச்சாலையில் இருக்கும்போது ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். பதில், ஆண்டவரே நீர் பதில் தாரும், உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு நீர் விடுதலை செய்யும் சொல்ல பேதுருவுக்காக ஜெபித்த பொழுது பேதுருவை கர்த்தர் விடுதலை செய்தார். நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? 2 ஆஸ்பெக்ட்ங்க, பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து லூக்கா 6:12 பார்க்கும்போது, ஹி வென்ட் அவுட் டு த மவுண்டன் அண்ட் ஹி ஸ்பெண்ட் த நைட் இன் பிரேயர் டு காட். ஒரு இரவு முழுவதும் ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய இருதயத்தை ஊற்றி ஜெபித்தார். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே இருந்தபோது ஜெபித்தார்கள். தாவீது எப்பொழுதெல்லாம் அவருடைய மனது கரைய பண்ணப்படுகிறதோ, அந்த சூழ்நிலைகளை எல்லாம் பார்க்கும்போதோ அவர் என்ன பண்ணுவார்னா, கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். இப்படிதாங்க திடப்படுத்தும் இசேக்கியாவின் ஜபம். இசேக்கியா ஆண்டவரோடு, 2 ராஜாக்கள் 19:19 நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவரே எந்த இந்த உலகமும் அறிந்து கொள்ளட்டும், ஆல் த கிங்டம்ஸ் ஆஃப் த எர்த் மே நோ தட் யூ ஓ லார்ட் காட் அலோன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றும் போது கர்த்தர் வெற்றியை தருகிறார். ஸோ நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஒரு முக்கியமான கன்க்ளூஷன் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு சரியான ஒரு இடத்தை முதல்ல தெரிந்து கொள்ளுங்க. ஒரு நோட்டு, ஒரு பேனா, ஒரு பைபிள் எடுத்துக்கோங்க. ஒரு ப்ரேயர் ரெக்வஸ்ட் லிஸ்ட் எழுதிக்கோங்க, சின்ன பேப்பர்ஸில் எழுதிக்கோங்க. உங்களுக்கு ஜெபித்த ஜாஷுவா ப்ராஜெக்ட்னு ஒரு ஆன்லைனில் ஒரு வெப்சைட் இருக்கு,
அல்லது கரண்ட் சிச்சுவேஷன். இன்றைக்கு கூட நான் ஒரு நியூஸ்ல பார்த்தேன், எகிப்துல 10 பேர் ஒரு சர்ச்சில் போயிட்டு 10 பேரை சுட்டுட்டாங்க. 10 பேர் இறந்து போயிருக்காங்க ஆண்டவருடைய ஆலயத்தில் போயிட்டு. இதே உலகத்தில், உலகத்தின் வேறு ஒரு பகுதியில் இன்றைக்கு ஒரு 10 பேரை சுட்டிருக்காங்க. இன்னைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் அவருடைய கிருபையினால் பாதுகாத்து வைத்திருக்கிறார். ஸோ அது மாதிரிலாம் ஜெபக்குறிப்புகளை எதெல்லாம் நியூஸில் நீங்கள் பார்க்குறீங்களோ அது எல்லாவற்றுக்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்கள் கண் காண அந்த சிறையிருப்பை மாற்றுவார். அது ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நாங்கள் ஒரு ஆடியோ பைபிளுக்காக நான் ஜெபித்தோம். எழுத்து இல்லாத மொழியிலே, ஜஸ்ட் பேச்சு தமிழ் மாதிரி ஒரு பேச்சு மொழியிலே ஒரு மொழி இருக்கிறது. அதற்காக நாங்கள் நம்முடைய டெலிஃபோனிக் ப்ரேயர்ஸில் ஜெபித்தோம். கர்த்தர் எழுத்து இல்லாத அந்த மொழிக்கு ஆடியோ பைபிளை கொண்டு வந்து விக்கிஸ் பைபிள் மினிஸ்ட்ரீஸ்லேருந்து எனக்கு ஒரு இமெயில் வருது. நான் ஆடியோ பைபிள் லான்ச்டு, அதை நான் வாசித்து பார்த்தா எழுத்து இல்லை, அதற்காக நாங்கள் வந்து ஆடியோவில் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்முடைய ஜபத்திற்கு நமக்கு பர்சனல் லெட்டர், அதான் ஆண்டவருடைய கால் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், உங்களுடைய லைஃபையும் யாருடைய லைஃபையும் கம்பேர் பண்ணாதீங்க. உங்களுடைய வருமானத்தையும் யாருடைய வருமானத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. கர்த்தர் யோசேப்புக்கு ஒரு ஊழியம் கொடுத்தார், தானியேலுக்கு ஒரு ஊழியம் கொடுத்தார், பவுலுக்கு ஒரு ஊழியம் கொடுத்தார், மோசேக்கு ஒரு ஊழியம் கொடுத்தார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு ஒரு ஊழியங்களை கொடுத்திருக்கிறார். வெவ்வேறு சூழ்நிலைகள் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. மாறும் உலகில் மாறாத தேவன் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இவ்வளவு சேலஞ்சஸ் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த சேலஞ்சஸ் ஒவ்வொன்றையும் இயேசுவின் நாமத்தினால ஜெயிக்க கர்த்தர் நமக்கு பலன் தருவார். பைபிளா ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் சரி, ஆண்டவர் எப்படியாக அவர்கள் ஜனங்களை குறைவுகளிலே நடத்துவார். அப்போ நம்ம அனலைஸ் பண்ணோம், நம்ம எந்த இடத்துல சரிப்படுத்தப்பட வேண்டும் ஆண்டவரே நீங்க காட்டுங்க, உடனே காட்டுவார், உடனே சரி பண்ணுங்க, காரியங்கள் சரியாகும். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை விட்டு பிரியும் போது ஆண்டவர் குறைவுகளிலே நடத்தினார். அப்பொழுது அவர்களை நோக்கி அபயமிட்டார்கள், கர்த்தர் அவர்களுக்கு சரியான இடங்களில் கொண்டு போய் சேர்த்தார். சங்கீதம் 107 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் கர்வ் வந்துட்டே இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் வித்தியாசமே கிடையாதுங்க. நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்களோ அதை நம்மளும் செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய கிருபை நம்ம அழியாது இருக்கிறது, அவருடைய கிருபை அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. நம்ம எபேசியர் 1 அதிகாரத்திலே ஒரு சில வசனங்களை பார்த்து ஜெபித்து முடிக்கலாம். யாராவது ஒரு ஒரு வாசியங்கள், எபேசியர் 1:1-6. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுவுக்குள் விசுவாசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமா இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்துள்ள தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்தராகும்படி முன் குறித்திருக்கிறார். முன் குறித்திருக்கிறார், நன்றி. அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள், இதுதான் கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை. அப்புறம் 4வது வசனம் பாத்தீங்கன்னா, அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. இது எப்படி தெரியும்? நம்மளுடைய அறிவுக்கு எட்டாத விஷயங்கள் கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. 6வது வசனம் பாத்தீங்கன்னா, சுவிகார புத்திரர், அடாப்டட் சைல்டு, முன் குறித்திருக்கிறார். நம்ம கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் நமக்கு கர்த்தர் பதில் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்க அந்த எபேசியர் முழுவதும் நீங்க நேரம் இருக்கும்போது வாசித்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கை, மகிழ்ச்சியின் வாழ்க்கை. பிலிப்பியர் நீங்க வாசித்து பார்க்கும்போது சந்தோஷத்தின் வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது?
கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஜெபிப்போம். ப்ரேயர் ஒரு ஹை வைஃபை கனெக்ஷன் வித் லார்டு அப்படின்னு போட்டிருக்கேன். ஏன்னா வைஃபைனா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும்தான் எடுக்கும். இது வந்து ஹை வைஃபை, எங்கனாலும் எடுக்கலாங்க. ஆண்டவர் சிறைச்சாலையில் இருந்த ஜபத்திற்கும் பதில் தந்தார், சிம்மாசனத்திலிருந்து ஜபித்த ஜபத்திற்கும் பதில் தந்தார், போர்க்களத்திலிருந்து ஜபித்த ஜபத்திற்கும் பதில் தந்தார். அன்னாள் வாய் மட்டும் முணங்கிற்று, ஆனால் சத்தமோ கேட்கப்படவில்லை. அதான் அதனுடைய ரிசல்ட். ப்ராஃபட் சாமுவேல் வாஸ் பார்ன். ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு தீர்க்க தரிசியை அந்த ஜபம் கொண்டு வந்தது. The result is Prophet Samuel was born who anointed King David, the ancestor of our Lord and Savior Jesus Christ. அன்னாளின் ஜபம், நம்மளுடைய ஜபம் எப்படி இருக்கிறது? இன்னும் நம்ம ஏதோ வேடிக்கை காட்டி கொண்டிருக்கிறோமா? சிம்சோனுடைய வாழ்க்கையிலே நடந்தது போல இன்னும் நெகட்டிவ் ப்ரேயர்ஸ் நம்மகிட்ட ஏதாவது இருக்கா? நெகட்டிவ் தாட்ஸ் நம்மகிட்ட ஏதாவது இருக்கா? கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள நல்ல ஆண்டவரே, இந்த பைபிள் ஸ்டடிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஜபத்தை குறித்ததான காரியங்களிலே கர்த்தாவே நாங்கள் குறைவிட்டிருப்போம், ஆனால் கர்த்தாவே நாங்கள் உம்முடைய தொடர்புக்காக நாங்கள் கெஞ்சுகிறோம். சுவாமி, நாங்கள் எப்பொழுதும் நீர் எங்களை பார்த்து கொண்டே இருக்கிறேன். எப்பொழுதும் நாங்கள் உம்மை சந்திக்க முடியும். எப்பொழுது நாங்கள் பேசினாலும் நீர் எங்களுக்கு உடனடியாக பதில் தருகிறீர் சுவாமி. ஆண்டவரே, இதை நாங்கள் ஒரு இரண்டு வழி தொடர்பாக நாங்கள் மாற்ற எங்களை நீர் மாற்றும் சுவாமி. ஜெபிப்பதற்கென்று நேரத்தை நீர் ஒதுக்கி தாங்க, அதற்கென்று ஒரு இடத்தை நாங்கள் குறிக்கவும், எங்களுடைய ஜெப வாழ்க்கை இன்னும் தொடர்ச்சியாக ஆசீர்வதிக்கப்படவும், அதன் மூலமாக அநேக ஆயிரங்கள் இந்த சேனல்ஸ் ஆஃப் பிளஸ்ஸிங்காக எங்களை மாற்றவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய கிருபையின்படி நாங்கள் எப்பொழுது நாங்கள் பாசிட்டிவ் ப்ரேயர்ஸ் பண்ணத்தக்கதான கிருபைகளை தாங்க. நாங்கள் வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே கட்டளை வெளிப்படுத்தணும் சுவாமி, அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க. ஆண்டவரே, சரியானதை கேட்கவும், உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக வாழவும், உம்மோடு ஒரு தொடர்ந்த வாழ்க்கை கடைசி வரைக்கும் ஓடவும் நீங்கள் ஒவ்வொருவரையும் எக்யூப் பண்ணுங்க சுவாமி. தைரியப்படுத்துங்க. சோர்வோடு வந்த பிள்ளைகளை கர்த்தாவே சோர்வுகளையெல்லாம் நீக்கி கர்த்தர் புது பலத்தாலே நீர் நிரப்பி அனுப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். கேள்விகளோடு வந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் பதில்களை கொடுத்திருப்பீர் என்று விசுவாசிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, தொடர்ந்து உமக்காகவே ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. உலகமும் உன்னதமும் ஒன்றுக்கு ஒன்று எதிராக இருக்கும்போது ஆண்டவரே நாங்கள் உம்மோடு காணப்பட வேண்டும் சுவாமி. சேனைகளின் கர்த்தர் யுத்த இராணுவத்தை லக்கம் பார்க்கும் போது ஆண்டவரே அதிலே நாங்களும் ஒருவராக நிற்க உமக்காக வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. கிருபைகளை தாரும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்ன தேவன், ஆறுகளை கடக்கும் போதும் தீயை கடக்கும் போதும் எவ்வளவு எக்ஸ்ட்ரீம்ல நாங்கள் டிராவல் செய்தாலும் கர்த்தருடைய கரம் எங்களை தேற்றுகிறதற்காக தாங்குகிறதற்காக ஸ்தோத்திரம். சூழ்நிலைகளை பாராதபடிக்கு அதை ஆளுகிற தேவனாகிய கர்த்தரையே நாங்கள் பார்க்க எங்களை கண்களை பழக்கவையும் சுவாமி. சரியானவைகளை கேட்கவும் சரியான நேரத்திற்காக நாங்கள் காத்திருக்கவும் உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் அது அநேக ஆயிரங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணவும் உதவி செய்யுங்க சுவாமி. தைரியப்படுத்துங்க. எங்கள் தளர்ந்த முழங்கால்களை கர்த்தர் ஸ்திரப்படுத்துங்க சுவாமி. உதவி செய்யுங்க. உத்தமமாய் உம்மை பின்பற்ற எங்களை ஆசீர்வதித்து அனுப்புங்க சுவாமி. பைபிள் ஸ்டடியை உருவாக்கின தேவன் நீர், எங்களுக்கு வசனம் தந்த தேவன் நீர், எங்களுக்கு அதை ஷேர் பண்ண உதவி செய்த தேவன் நீர், துதி கன மகிமை புகழ் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் ஐயா. இயேசு ராஜாவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். 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 நீரன் சொந்தம்
உம் சமூகம் என்னை தேற்றுமே, நீரன் சொந்தம் நீரன் பக்கம் துன்பவேளைகளில். நீரன் சொந்தம் நீரன் பக்கம் துன்ப வேளைகளில் ஆளின் ஆழங்களில் ஆனந்தம் நீ எனக்கு சூரை செடி நெறிந்த நாளலை முறியாதவர், மங்கி எரிகிறதான துணியை அணையாதவர், நம்முடைய புலம்பலை கடிப்பாய் மாற்றுகிறதான தேவன் நம்முடைய மத்தியிலே உண்டு. நெறிந்த நாளலை முறியாதவர், மங்கி எரியும் திரியை அணையா, புலம்பலை கழிப்பாய் மாற்றுபவர், விடுதலை தேவன் இயேசுவரன். நெறிந்த நாளலை முறியாதவா, மங்கி எறியும் திரியை அணையா, புலம்பலை கழிப்பாய் மாற்றுபவர், விடுதலை தேவன் இயேசுவரன். சொந்தம்